ஐயா ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. இப்போ வந்து இந்துஸ்துல வந்து ஜென்ஸும் போகிறாங்க லேடிஸும் போகிறாங்க ஒரு வணங்குறதுக்கு, கிறிஸ்டின்லேயும் ஜென்ஸும் போகிறாங்க லேடிஸும் போகிறாங்க வணங்குறதுக்கு, முஸ்லீம்ஸில் ஜென்ஸும் மட்டும் ஏன் நமாஸ் போகிறாங்க லேடிஸும் யாருக்கும் போகிறதில்ல மஸ்ஜித்துக்கு? சரி ஐயா, அவங்க கேட்குறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இந்துக்களை எடுத்துக்கொண்டால் கோவிலுக்கு முஸ்லீம்களும் ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் தேவாலயங்களுக்கு ஆண்களும் போகிறாங்க பெண்களும் போகிறாங்க. முஸ்லீம்களில் மட்டும் நமாஸ் பண்ண போகும்போது ஆண்கள் மட்டும்தானே போகிறாங்க, பெண்கள் போகிறதில்லையே, ஏன் நீங்கள் பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது கிடையாது, தப்பு அது. முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலத்திலையும் நீங்கள் பிற ஆலயங்களை குறிப்பிடுவதைப் போல ஆண்களும் வழிபாடு செய்கிறார்கள் பெண்களும் வழிபாடு செய்கிறாங்க. ஆண்களும் நமாஸ் பண்ணுறாங்க பெண்களும் நமாஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சில பேர் சரியாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அது ஏன் தடுக்கிறாங்கன்னா தருகாவுக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, தருகாவுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வருமானம், பள்ளிவாசலுக்கு வந்தால் வருமானம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு மதகுருமார்கள் தடுத்து தருகாவுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இல்லை பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்பது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக உள்ள தமிழகத்தில் உள்ள மர்க்கஸுகள் வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களும் நமாஸ் பண்ணுவாங்க பெண்களும் நமாஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்துக்கொண்டு இன்னும் பிற வழிபாட்டு தலங்களையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அல்லாத பிற ஜமாத்துகள் கூட அவங்க பள்ளிவாசல்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே நமாஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல் நீங்க வந்து நேரடியா பார்க்கலாம். நாங்க நமாஸ் பண்ணும்போது கூட நீங்க நேரடியா வந்து பாருங்க. நாங்க என்ன பண்ணிடுவோம்னா செப்பரேட் பண்ணிடுவோம், ஆண்கள் பெண்கள் கலந்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வரிசைப்படுத்துறோம்ல, ஆண்கள் ஒரு வரிசையிலையும் பெண்கள் இன்னொரு வரிசையிலையும் இருக்கிற மாதிரியே நமாஸ் பண்ணும் பொழுதும் ஆண்கள் ஒரு வரிசையில் இருப்பாங்க, அதற்கு பிறகு பெண்கள் இன்னொரு வரிசையில் இருப்பாங்க. ஆண்கள் ஒரு தளத்தில் இருந்தால் பெண்கள் மேல் தளத்தில் இருப்பாங்க. இப்படி பிரித்து கொண்டு அங்கே நமாஸ் நடக்கும். ஆனால் பெண்களும் வருவார்கள், வருகை புரியலாம், அதை தடுக்கக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது விட்டுருங்க, முஸ்லீம்களின் நம்பிக்கையின்படி மக்காவில் உள்ள இந்த காபா என்பதுதான் புனித ஆலயம், முதல் ஆலயம், இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய லைவ் சேனல் இருக்கிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க, அதான் முதல் ஆலயம். முதல் ஆலயத்திலேயே ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம்னா நாங்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசல நமாஸ் பண்ண பெண்கள் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம், நாங்கள் அனுமதிக்கிறோம். தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மர்க்கஸில் நீங்கள் தாராளமாக வந்து பார்வையிடலாம். ஆண்கள் வருவதைப் போல பெண்களும் வருகிறார்கள். பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.